மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இனி மீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்தாம் வகுப்பு மாணவருக்கான ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே நெருங்கிடுச்சு, மாணவர்கள் நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சுட்டே இருங்க. இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான தகவல் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் உடனுக்குடன் உங்களுக்கு தேவையான நியூஸஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. தேதிகள் வந்து எப்போது அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கான தேதிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு மார்ச் முதல் வாரத்தில் வந்துட்டு 12ஆம் வகுப்புகளுக்கு வந்து பொது தேர்வுக்கான இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10th வந்து எப்போ நடைபெறுது அப்படின்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டு பி கண்டக்டட், நீங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 23/2023 28/3/2023 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து 10th வந்து நடக்க போகுது. இதை வந்து நீங்கள் டேட்டை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். உங்கள் ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் கொடுப்பாங்க. உங்கள் பேச்சஸ் பிரிக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, தனித்தேர்வர்கள் அதாவது 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களும் எழுதுவீங்க, அது மட்டும் இல்லாமல் தனித்தேர்வுகளும் எழுதுவாங்க. அந்த தனித்தேர்வர்களுக்கான பொது இந்த செய்முறை தேர்வுகள் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, 23/2023 முதல் 24/3/2023 வரை வந்து நடைபெறுது. இதுதான் வந்து இப்போ வந்திருக்க தகவல். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தியரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரிவிஷன்ஸ் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கும். அதுக்கு எல்லாத்தையுமே தொடர்ந்து நல்லா படித்து உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிங்க, மார்க் வந்து நல்லதாகவே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க.